वे அழகு கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தை நான் தாக்கல் செய்யும்போது பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிப்புகள் சீர்திருத்தங்கள் ஆகியவற்றை குறிப்பிட்டிருந்தேன். அவற்றில் பெரும்பான்மையானவை நிறைவேற்றப்பட்டுள்ளன. அந்த மனநிறைவுடன் நான் எனது இரண்டாவது வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை இந்த அவையில் முன்வைக்கின்றேன். தமிழர் மரபு பண்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நான் எனது முன்னோர்களையும் அரசியல் ஆசான்களையும் எனக்கு முன்னர் இந்த பொறுப்பை வகித்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்களையும் வணங்கி எனது உரையை தொடர்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரும் திராவிட கொள்கைகளுக்கு ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பு, தமிழ் சமுதாயத்திற்கு செய்த சேவை ஆகியவற்றின் காரணமாகவே இன்று இம்மாமன்றத்தில் நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய பொதுவாழ்வில் என்றென்றும் எனக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து கலைஞரை விளக்கமாக திகழும் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.